பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போது நம்மளுடைய பேஷனுங்க பல பேர் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னாக்கா, எனக்கு அந்த ஹெச்எஸ்வி பெருந்தொற்று இருக்குது, அதனால் என் மனைவிக்கோ என் குழந்தைக்கோ வருமா வராதா? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கிடையாது. அதுக்கு ரொம்ப வருஷமாக ஹெச்எஸ்வி தொற்று நோய் வந்து ஒரு கணவனிடமிருந்து மனைவிக்கு போகும். அது இயல்பு தான். செக்ஷுவல் கான்டாக்டில் ஈடுபடும் போது ஸ்போம் வழியாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் அது. என்ன பண்ணால் குழந்தைக்கு வராது, என்ன பண்ணால் குழந்தைக்கு வரும், அதை மாதிரி தான் பார்க்க போகிறோம். அந்த தாயானவ அந்த செக்ஷுவலில் ஈடுபட்டு அப்போ கருவுற்ற போனாக்கா அப்போ அந்த ஹெச்எஸ்வி நோய் வரும். செக்ஷுவலில் ஈடுபட்டு குழந்தை ஃபார்ம் ஆகிட்டு ஒரு 3 மாதத்துலேயோ இல்லை 2 மாதத்துலேயோ வருமானா வராது. எப்போது அந்த குழந்தைக்கு வரும்னாக்கா, அந்த குழந்தைக்கு 7வது மாதத்துலேருந்து கல்லீரலோட உற்பத்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். குழந்தை 7 மாதத்துல தான் அது குழந்தை மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அன்ஷேப்டாக இருக்கும். அப்படி 7 மாதத்துக்கு மேலே இருக்கும்போது தான் அது குழந்தைக்கு ஸ்பாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஒன்று கணவன் வந்து முழுசாக தன்னை கூட படுத்திட்டு இல்லாத வாழ்க்கையில் ஈடுபடணும் இல்லையா. இல்லாத வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியாவது அந்த மோட்ஸு காண்டம்ஸ் அந்த மாதிரி பாதுகாப்பு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம். அது கூட 50% தானே. மோட்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் இன்றைக்கி ஹெச்எஸ்வி நோய் வராது அப்படின்றதெல்லாம் வந்து எந்த ஒரு கம்பெனி நிறுவனமும் சொல்லவே இல்லை. அதனால் வந்து இன்றைக்கி காண்டம்ஸு மோட்ஸு இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம தவறான ஒரு விஷயத்தில் போகலாம் அப்படின்ற எண்ணங்கள் வந்து தவறானது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, குழந்தைங்களுக்கு ஹெச்எஸ்வி நோய் வந்துடுச்சு, இதை எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஹெச்எஸ்வி நோயில் வந்து ஆரம்பக்கட்ட நோய், ரொம்ப நாள் பட்ட நோயின்னு ரெண்டு விதமான கால்குலேஷன் இருக்குது. ஆரம்பகட்ட நோய்க்கு என்ன பண்ணணுன்னாக்கா, வீட்டில் எந்தெந்த உணவுகள் வந்து அதிகப்படியான உஷ்ணத்தை இன்க்ரீஸ் பண்ணுமோ, லைக் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கன் பக்கோடா சாப்பிட்டிங்கனாக்கா உடம்புல சூடு ஜாஸ்தியாகும். ஏன்னா பிராய்லர் கோழின்றது அதிகப்படியான கெமிக்கலால் ஆனது. அப்போது இந்த மாதிரி உஷ்ணமான உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணுற சொல்லுங்கள். அதுக்கு மாற்றாக குளிர்ச்சி சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹெச்எஸ்வி பெருந்தொற்றோட தாக்கம் ரொம்ப கம்மியாகும். உஷ்ணமான உணவுகளை எடுக்கும்போது அதோடய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஹெச்எஸ்வி நோய்க்கை ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு பிள்ளை வளர்த்தி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை எரித்து சாம்பல் பண்ணி அந்த சாம்பலை வந்து நெய்யில் கலந்து காலையில் மதியம் இது ஈவினிங் இது 3 வேளையும் கொடுங்க. அப்படி குத்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு வரக்கூடிய அந்த ஹெச்எஸ்வி நோய் வந்து கிளியர் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, திருபலா பொடியை வந்து கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணி காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி இந்த 2 வாட்டியும் சாப்பிட்டு சுடுதண்ணி குடிக்க வைங்க, அந்த ஹெச்எஸ்வி நோய் வந்து குணமாகிடும். ஸோ ஆரம்ப நிலை இல்லை குணமாகிறதுக்கான விஷயத்தை சொல்லியிருக்கேன். முற்றிய நிலை உள்ளவங்க ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம மற்றதை வந்து அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.